السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله حزب الله، أما بعد، فقد قال الله تعالى في محكم التنزيل والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، كل نفس ذائقة الموت، صدق رسول صدق الله مولانا العظيم. ميران பெரியார்களே சகோதரர்களே அல்லாஹ்வின் நல்லடியார்களே எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவரையும் தீனில் இஸ்காத்துடன் வாழ்ந்து உண்மையான ஹக்கை ஹக்காக விளங்கி பாத்திலை பாத்திலாக விளங்கி மரணிக்க செய்வதற்கு அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. அன்பார்ந்த பெரியார்களே, இன்று நாம் ஒரு முக்கியமான ஒரு விடயத்தை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதற்காக வேண்டி இதுவரைக்கும் ஃபேஸ்புக்கில் நேரடியாக நான் வராதது பல காரணங்களுக்கு மத்தியில் என்றும் கூட இன்று வர வேண்டிய நிலைமையாகிற்று. அதனால் சில ஹக்குகளையும் எதிர்பார்த்தல்களையும் இன்று வழங்கிக் கொள்ள வேண்டும் என்பதை தான் என்னுடைய நோக்கமாக இருந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மளை இந்த வையகத்தில் படைத்து பரிபாலித்து கொண்டு ரிஸ்குகளை நம்மளுக்கு தந்து கொண்டிருக்கிறான். இவைகளுக்கெல்லாம் ஏனென்றால் நாம் இந்த உலகத்தில் ஒரு உண்மையான முஸ்லீம்களாக வாழ்ந்து ஹக்கை ஹக்காக அழைத்து பாத்திலை பாத்திலாக அழைத்து நாம் அல்லாஹ்விடத்தில் வந்து சேர வேண்டும் என்ற நோக்கத்தில் பெயரான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இன்று எடுத்துக்கொண்ட விடயம் என்னவென்றால், நம்முடைய ஊரில் நம்முடைய நாட்டில் இருக்கக்கூடிய தௌஹீத் என்ற பெயரில் ஃபித்னாக்களை வளர்த்து கொண்டிருக்கும் எஸ்எல்டிஜே டிஎன்டிஜே என்டிஜே போன்ற கூட்டங்களை பற்றி நாங்கள் பேசுவதற்காக விரும்புகிறோம். அவர்கள் எப்படிப்பட்டவர்கள், இந்த உலகத்தில் என்னென்ன ஃபித்னாக்களை இவர்கள் உருவாக்கி இருக்கிறார்கள் என்பதற்கு நேரம் போதாது. ஏனென்றால் அவர்கள் செய்யக்கூடியதில் அதிகமானது இந்த உலகத்தில் ஃபித்னாவை உண்டு படுத்துவதற்கு தான் செய்து கொண்டிருக்கிறார்கள். இன்று நாம் எடுத்துக்கொண்ட விடயம் என்னவென்றால், நேற்று அதாவது நாலாம் தேதி மூணாம் மாதம் 2017 கல்முனையை சேர்ந்த தப்லீக் ஜமாத்துடைய அமீராக இருந்த சைபுத்தீன் சேர் அவர்கள் வஃபாத்தான நாள். அந்த நாளில் அவருடைய ஜனாசாக்களுடைய விடயங்களில் காரியங்களில் எவ்வாறு செய்வது என்பதற்கு பல பிரச்சனைகள் வந்தது என்பதை சிலர்கள் நேரடியாகவும் பார்த்திருப்பீர்கள், சிலர்கள் கேள்வியும் பட்டிருப்பீர்கள். என்றாலும் கூட அந்த விடயங்களில் அந்த தௌஹீத் என்ற பெயரில் இந்த ஊரில் இருக்கக்கூடிய முஅ்தஸிலாக்கள் அவர்கள் தௌஹீத் அல்ல ஏகத்துவம் என்ற பெயரை வைத்தாலும் கூட அவர்கள் முஅ்தஸிலாக்கள் பல குர்ஆனுடைய ஆயத்துக்களை மறுத்திருக்கிறார்கள், ஹதீஸ்களை மறுத்திருக்கிறார்கள். சரியான ஹதீஸ்களை புத்திக்கு படவில்லை என்றால் அதை மறுத்திருக்கக்கூடிய பல வீடியோ கிளிப்புகளை நம்ம பார்த்திருக்கிறோம். எதுவரைக்கும் என்றால் குர்ஆனை கூட ஒழுங்காக தஜீவிதுடைய முறைப்படி ஓத தெரியாதவர்கள். அதனை நாம் ஒரு நாள் நாம் சிங்கள குர்ஆனை தர்ஜுமா செய்த இந்த ரீதியில் அவர்கள் செய்ததை நாம் கண்டிருக்கிறோம். அதில் ஒருவர் அலிஃப் லாம் மீம் ஜாலிக்கல் கிதாபு என்கிறத ஜாலிக்கல் கிதாப் என்று வாசித்தார், ஓதினார். இந்த அளவுக்கு தான் அவருடைய மார்க்கம் இருக்குகிறது. அதே மாதிரி குதுபுல் அக்தாபுக்கு அவர்கள் கிதாபுகளுக்கும் பெரிய கிதாப் மினி லேப்டாப்பை போன்ற கருத்துக்கள்லாம் விதித்திருக்கிறார்கள், நாமும் பார்த்திருக்கிறோம். அன்பார்ந்தவர்களே, இந்த அடிப்படையில் ஆரம்பத்தில் இந்த கல்முனையுடைய அமீசா அவர்கள் வஃபாத்தான அந்த அமீசாப் அவர்கள் இந்த கல்முனையில் பல சேவைகள் தாவத் தபலீகுடி என்ற அந்த பெயரில் செய்திருக்கிறார்கள், பல பேர்களை உருவாக்கி இருக்கிறார்கள். ஜுப்பா என்கிற கமீஸ் அதனை பல பேர்களுக்கு பல பல தீமைகள் செய்து கொண்டிருந்தவர்களை நல்லதாக மாற்றிருக்கிறார்கள் அல்லாஹ்வின் உதவியோடு. அப்படி கொண்ட ஒரு அமீசாபை தப்லீக்கு உரிமையானவர், தப்லீக்கு பல பாடுபட்டவர், அவருடைய ஜனாசாவில் இந்த முஅ்தஸிலா என்று செல்லக்கூடிய இந்த எஸ்எல்டிஜேயும் டிஎன்டிஜே போன்றவர்கள் நுழைந்து பல ஃபசாதுகளை உண்டுபடுத்தினார்கள். அது ஆரம்பத்தில் ஒன்றுதான்,
நாங்கள் அந்த நேரத்தில் வஃபாத் ஆகப்பட்டு ஒரு மணி அளவில் நாங்கள் அந்த இடத்தில் நின்றோம். நாங்களும் அவருடைய குளிப்பாட்டுதல், அதாவது அடிக்கழுகு என்று சொல்வார்கள், அந்த காரியங்களில் நாங்கள் ஈடுபட்டவர்கள். அந்த சந்தர்ப்பத்திலும் கூட பல ஃபித்னாக்கள், அவர்கள் அழகான முறையில் தக்பீரோட வஃபாத்தானவர்கள், அவர்கள் தக்பீராகத்தான் அவர்கள் ஜனாசாவும் ஹாஸ்பிட்டல் இருந்து கொடுக்கப்பட்டது. அதை கூட அந்த கையை நாம் வழங்கி வச்சிருக்கிறோம். மௌத்தானவருடைய கை அப்படியே திமித்து விடும். அவர்கள் அப்படியே வச்சாங்கன்றா அதை எடுத்து திருப்பி மாற்றுவதற்கு மிக சிரமம் என்று வழங்கியிருக்கிறோம். அந்த சிரமத்தோடும் அவர்கள் அந்த கையை எடுத்து இவ்வாறு வைத்தார்கள் என்பதை நாங்கள் நேரடியாக கண்டோம். அதே போல கிபிலாவை முன்னோக்கி வைக்க வேண்டும் என்று சொன்னதற்கு இதன் பக்கம் உண்மையான கிபிலாவை விட்டுவிட்டு இதுதான் கிபிலா பக்கம் என்று பிழையான கிபிலாவையும் காட்டினார்கள். அதே போலதான் இன்னும் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை சில பாமர மக்களுக்கு கூட தெரிஞ்ச விஷயத்தில் தவறு செய்திருக்கிறார்கள். அங்கே அவருடைய ஜனாசாவுக்கு வேண்டிய கபர் தோண்டப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் கூட அங்கே தவஹீத் என்ற அந்த முத்தசிராவின் கோத்திரத்தை சேர்ந்த அந்த கூட்டத்தை சேர்ந்த ஒரு உலமா, நாங்கள் அவர்கள் ஆலிம் என்று சொல்லவில்லை, ஏனால் அங்கே அவர்கள் ஆலிம் என்று நகுவையோ சரஃபையோ அவர்கள் படித்து விட்டு வரவில்லை. சில முக்கியமான விடயத்தை அது அரபிலும் அல்ல, அவர்கள் தமிழில் மட்டும்தான் படித்துக் கொண்டு வருவது. ஏனென்றால் அவர்களுக்கு நீங்கள் ஒரு கிதாபை கொடுத்து வாசிங்க, ஒரு இதுக்கு சரஃபு செய்யுங்க, இதுக்கு நகுவேன்னு கூட நிச்சயம் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு படித்தது கிதாப் அல்ல, அவங்க படித்ததெல்லாம் தமிழால படித்து விட்டு வந்தார்கள். அன்பானவர்களே, அவர் திபிலாவை முன்னோக்கி தான் ஜனாசாவை, கிபிலாவின் அடிப்படையில் தான் ஜனாசாவுக்கு கபூர் தோண்ட வேண்டும். இது கூட தெரியாமல் ஜனாசாவுக்கு கபூரை ஒரு ஏதோ ஒரு விதத்தில் தோண்டினார்கள். தோண்டி என்ன செய்தார்கள்? அது ஒரு தபிலி ஜமாத்தை சேர்ந்த ஒருவர் தான் இது போன்ற இதை தோண்டுவது பிழை என்று கேட்ட சந்தர்ப்பத்தில் தான் ஹசரத் இது போன்ற இது தோன்றுவது தவறா சரியா என்று அண்ணன் தான், அவர் ஆலிமே போன்று இல்லை, அவர் இருந்தது பெரிய ஒரு கராபியை போன்று தான் இருந்தார். இப்படி சில மார்க்கத்தின் சிறிய சிறிய விளையங்கள் கூட தெரியாதவர்கள் தான் இந்த முஅ்தசிலா கொள்கையை சேர்ந்து தௌஹீத்வாதிகள். அன்பானவர்களே, பெரியார்களே, என்னத்தை சொல்றோம் என்ற இவரத்துல இவர்கள் ஆரம்பத்தில் சுபஹுக்கு முன்னே தப்லீக் வாதியை சேர்ந்தவன் அவருடைய பள்ளியில் தொழில்நுட்பது தான். நீ எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கிறீர்களா தௌஹீத் வாதியை சேர்ந்த முஅ்தசிலாக்கில் யாரும் வஃபாத்தான சந்தர்ப்பத்தில் ஏனைய ஒரு கோத்திரம் போய் அல்ல இன்னொரு கூட்டம் போய் தப்லீகோ சுன்னத்து ஜமாத்தோ ஏதோ ஒரு கூட்டம் போய் எங்களை பள்ளியில் நான் தொழில்விக்கணும், இவர் எங்களை அடக்கம் செய்யணும், எங்கேயாவது நாங்கள் சண்டை பிடிச்சதா நீங்க எங்கேயோ கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதை கேள்விப்படுறீங்கன்னா அந்த தௌஹீத் என்ற பேரில் கூடிய முஅ்தசிலாக்களை நீங்க கண்டுகொள்ளலாம். அவர்கள் தான் எங்க போனாலும் பிரச்சனை, எங்க போனாலும் சண்டை, எப்படி சண்டையை தீர்ப்பதும் தெரியாது. நாட்டிலும் பல ஃபசாதுகளை விளப்பம் இல்லாமல் கத்தி பல பிரச்சனைகள் உருவாக்கினார்கள் என்பதை நாம் தெளிவாக பார்த்திருக்கிறோம். அன்பாந்தவர்களே, அதே அந்த ரீதியில் தான் இவர்கள் ஆரம்பத்தில் ஒரு சதியை செய்தார்கள். என்ன காரியம் என்றால், இவர்களை ஹுதா பள்ளியில் தான் தொழுவிக்க வேண்டும், அந்த முஅ்தசிலாக்கள் தொழ வேண்டிய அந்த பள்ளிவாசல் தான் தொழ வேண்டும் என்பதற்கு பல சதிகளை தீட்டினார்கள். சுபஹுக்கு முன்னாலே பல ஏளானுகளை செய்தார்கள், எல்லா பள்ளிகளையும் அறிவித்து விட்டார்கள். என்றாலும் கூட அல்லாஹ் மிக இரக்கமானவன், தாயவளவும் பல மடங்கு இரக்கமானவன். அவனுடைய அன்கொடையின் காரணமாக அல்லாஹ் ரஹ்மானியா பள்ளியில் அதனுடைய ஜனாசா அந்த ஜனாசாவை தொழக்கூடிய பாக்கியத்தையும் தொழுகிற பாக்கியத்தையும் அல்லாஹ் நம்மளுக்கு தந்தான். அன்பந்தவர்களே, இதில் ஒரு முக்கியமான விஷயம் ஒன்றுதான், அந்த ஜனாசாவை இவர்கள் கபன் செய்யக்கூடிய சந்தர்ப்பத்தில் எந்த ஒரு உலமாவையும் இவர்கள் விடவில்லை. ஏன்? அவர்களுக்கு ஏதோ ஒரு மார்க்கத்தில் ஒரு புதிய விஷயங்களை செய்து உருவாக்க வேண்டும். நம்ம கேள்விப்பட்டிருக்கிற ஒரு சம்பவம் உண்டு, ஜோக்குக்கு சொல்வார்கள், ஒருவர் ஒரு ஆலிமை ஒருவர் ஊர்வாசிகள் கவனிப்பதே கிடையாதாம், அதுக்கு கிப்லாவை மாறி தொழினாராம், என்ன என்ன அந்த நம்ப காட்டாளர்களாம். அதே போல பேமஸ் ஆகிறதுக்கு விரும்பக்கூடியவர்கள் தான் இந்த முஅ்தசிலா கொள்கையை சேர்ந்து தேசிய டிஜே கூட்டத்தினர். அன்பாந்தவர்களே, பெரியார்களே, அப்ப அந்த ரீதியில் தான் இவர்கள் ஆரம்பத்தில் முதலாவது அந்த சதியை எல்லாம் உடைத்தான். இரண்டாவது சதியான அவருடைய அவருதான் இந்த கல்முனையில் இந்த தரவத்தை உருவாக்கி பல பேரை தலப்பாவை தலப்பாக்களை உருவாக்கி பல தலப்பா கட்டக்கூடிய சில ஆதத்துகளை உருவாக்கியவர் தான் அந்த சேபுத்தின் சிறந்து சொல்லக்கூடிய அந்த நல்லடியார். அன்பாந்தவர்களே, அந்த அடிப்படையில் தான் இவர்கள் அந்த ஜனாசாவுக்கு யாரையும் குளிப்பாட்டுவதற்கு எந்த அளவுக்கு தான் குரு செய்வதும் கூட கிடையாது, உதுச்செய்யும் கிடையாது. பிறகு ஒருவர் போய் தான் அந்த ஜனாசாவுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று அவருடைய கையால் செய்துவிட்டு வந்தார். மேலாளர்கள் இவர்கள் பிறகு இந்த தலப்பாடு விஷயத்தில் ஒரு ஹதீஸ் ஒன்று வருது, இவர்கள் விளக்கம் இல்லை, ஹதீஸ்ல மேலே உள்ள சில விஷயங்களை மாத்திரம் எடுத்துவிட்டு போறவர்கள் தான் இவர்கள்.
இந்த சந்தர்ப்பத்தில் ஒரு சம்பவத்தை சொல்ல விரும்புகிறேன். ஒரு நாள் இது சைஃபுத்தீன் சார் இன்னொருவரிடம் சொன்ன விஷயம், நேரடியாக அவர் கண்ட அந்த விஷயத்தை இன்னொருவர் சொன்னார், அதை தான் நான் சொல்லுகிறேன். ஒரு நாள் இவன் தவஹீத் பள்ளியில ஒரு ஜனாஸாவுக்கு தொழுவித்தார்கள். தொழுவி கொண்டிருக்கும் போது மூணு தக்பீரோட சலாம் கொடுத்து விட்டார்கள். விட்டதுக்கு பிறகு கேட்கப்பட்டது, நீங்கள் ஏன் இவ்வாறு செய்தீர்கள், இதுக்கு திருப்பி தொழ வேண்டும் என்று சொன்னதற்கு, அது ஒரு உலமா, நாங்கள் அவர்கள் உலமாக்கள் என்று சொல்லுவதில்லை, இவர்களை கிதாபை பார்த்து படித்தவர்கள் அல்ல. அவர்கள் சொல்லிக்கலாம், அல்லாஹ் மன்னிப்பான் தானே, மூணு ரக்கா தொழினாலும் மூணு தக்பீரை கொடுத்தாலும் அல்லாஹ் மன்னிப்பானா என்று சொல்லக்கூடிய சில புத்தி இல்லாத ஜீவன்கள் தான் அந்த எஸ்எல்டி என்ன தௌஹீத் என்று பேர் அப்படி இந்த முத்தசிலாக்களாக இருந்தாலும் சரிதான். இப்ப தலப்பாவுடைய விஷயத்தில் நாங்களும் ஏற்றுக்கொள்கிறோம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கஃபன் செய்யும் போது மூணு ஆடைகள் கஃபன் செய்தார்கள். லைஸ ஃபியா கமீஸ்னு இமாமத்தினுடைய ஹதீஸ் ஒன்று வருகிறது. இந்த ஹதீஸுடைய விளக்கத்தை நாம் சீராக தெளிவாக பார்க்க வேண்டும். நான் ஹக்கை சொல்லக்கூடியவர்கள் அன்பந்தவர்களே, இந்த ஹதீஸுக்கு ரெண்டு விதமான கருத்தும் இமாம்கள் கொடுக்குகிறார்கள். முதலாவது கொடுக்கக்கூடிய சில உலமாக்கள் கூறுகிறார்கள், லைசபியா கமீசுன் இமாமத்துனுக்கு சில உலமாக்கள் கொடுக்கிறார்கள், அந்த ஜனாசாக்கு தலப்பாவும் கமீசும் கொடுக்கக்கூடாது, கட்டக்கூடாது என்று சிலாக்கள் கொடுக்கிறார்கள். இன்னும் அதிகமான உலமாக்கள் கொடுக்கக்கூடிய ஒன்றுதான், லைசபியா கமீசுன் இமாமத்துனு அந்த அந்த வார்த்தைக்கு அர்த்தம் கொடுக்குகிறார்கள். முன்னால் அந்த ஹதீஸுக்கு முன்னால் வருகிறது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூணு ஆடையில் கபன் செய்யப்பட்டார்கள். அந்த மூணு ஆடையில் இந்த கமீஸும் இந்த இமாமாவும் இல்லை என்பதுதான் உலமாக்கள் கொடுக்கக்கூடிய சில அதிகமான உலமாக்கள் கொடுக்குகிறார்கள். அன்பாந்தவர்களே, இதுதான் விளக்கு. இப்ப நாங்க எங்களுடைய கருத்து தலப்பா கட்டினாதான் இவர்கள் சொர்க்கவாதி, தலப்பா கட்டாடி நரகவாதி என்று சொல்ல வரல. இவளுக்கு என்னத்தை சொல்ல வாரம் என்றா, தலப்பா அவர்கள் இந்த ஊரில் நம்ம அனைவருக்கும் அறிந்த விஷயம்தான், வெள்ளிக்கிழமையில் முதல் சஃபில் தலப்பாவை கட்டி கொண்டு வந்து இருக்கக்கூடியவர்கள், அவருடைய தலப்பாவை கூட இவர்கள் பறித்தார்கள். என்னவென்றால், இவர்கள் எல்லாம் பொன்னேன்கள். இன்னும் சொல்ல போன ஏனென்றால், உயிரோடு இருக்கும் போது அவரை அவருடைய தொப்பியையும் அவருடைய தலப்பாவையும் அவருடைய ஜுப்பாக்களை கலட்ட முடியாமல் அவர் மௌத்தானதுக்கு பிறகு கலத்துவதற்கு துயர்ந்தவர்கள். ஒரு சம்பவம் ஞாபகத்துக்கு வருகிறது. அதாவது ஜுபைர் ரலியல்லாஹுனுடைய மகன் யுத்தத்துக்கு போகிறார். கவசங்கள் விடக்கூடிய சந்தர்ப்பத்தில் தாய் கேட்குகிறாள், என்ன மகன் நீங்க கவசம் போட்டுட்டு போறீங்க, நான் கொல்லப்பட்டா என்னை சித்திரவதை படுத்துவார்களே, இவர்கள் கொல்லாமல் இருப்பதற்காக வேண்டித்தான் நான் இவ்வாறு கவசம் இடுகிறேன் என்று சொன்னார்கள். இந்த சந்தர்ப்பத்தில் தாய் சொன்னார், மகனே நீ கொல்லப்பட்டதுக்கு பின்னால் உன்னை கொத்தினாத்தான் என்ன, உன்னை சித்திரவதைப்படுத்தினாத்தான் என்ன. இதே போன்றுதான் சகோதரர்களே, இவர்கள் அந்த அடியாரை, அந்த நல்லடியாரை உயிரோடு இருக்கும் போது தலப்பாவையும் அந்த ஜுப்பாவையும் அழகான தொப்பியையும் போட்டு திரிந்தவரை இவர்கள் மௌத்தானதுக்கு பின்னால் கலற்றுவதால், கலற்றியதால் அந்த மனுஷனுக்கு, அந்த நல்லடியாருக்கு எதுவும் குறைய போறது கிடையாது. இதெல்லாம் அவர்களுடைய திட்டங்கள், இதெல்லாம் காஃபிர்களுடைய மூத்தசிலாக்களுடைய திட்டங்கள் தான் இது. எனக்கு தெளிவாக சொல்வதற்கு விரும்பவில்லை. நாங்கள் ஒரு சம்பவம் ஒன்று ஒருவர் சொன்னார், ஒரு மனுஷன் உலகத்தில் கெட்டவனாக வாழ்ந்தான், கெட்டவனாக வாழ்ந்தான். வாழ்ந்ததுக்கு பிறகு அவர் மௌத்தாகிறதுக்கு முன்னால பொலிசில போய் எண்டி வச்சானா, நான் இந்த ஊரில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாரும் நான் மௌத்தாயனத்துக்கு போறேன், இன்னைக்கு செருப்பை அடிப்பாங்க, இதனால நான் எண்டி வைக்கிறேன், நான் மௌத்தாயனத்துக்கு பின்னால் யார் யாரெல்லாம் செருப்பால் அடிக்கிறாங்களோ அவங்களை நீங்க அரெஸ்ட் பண்ணுங்கன்னு ஒரு எண்டி ஒன்று வச்சானா. இப்ப வேறு மௌத்தாயனத்துக்கு புறோஷன் மௌத்தாரத்துக்கு முன்னாடி மக்களை கூப்பிட்டு சொன்னாராம், மக்களே நான் உயிரோடு இருக்கும் போதுதான் உங்களுக்கு பல கஷ்டங்களை தந்து விட்டேன், அதனால் நான் மௌத்தாயனத்துக்கு பின்னால் நீங்க ஓவராலும் எனக்கு ஒரு செருப்பு எடுத்து ஓவராலும் ஒரு அடி அடிங்க. அவன் மௌத்தானத்துக்கு பிறகு ஊர்வாசியில் எடுத்து அடித்தார்கள். அடித்ததுக்கு பிறகு போலீஸ்காரன் வந்து அப்படியே அவர்களை வாங்கிட்டு போயிட்டான். மக்கள் சொன்னாங்களா, இதே போன்றுதான் இவர்கள் உயிரோடு இருக்கும் போதோ, உயிரோடு இருக்கும்போதுதான் இவன் ஒழுங்காக வாழவில்லை, மௌத்தானத்துக்கு பின்னாலும் இதே பிரச்சனை என்று மக்கள் அவர்கள் கேட்டாங்களா. இதே போன்றுதான் சகோதரர்களே,
இவர்கள் உயிரோடு இருக்கும் போதும் மக்களை கெடுக்க கூடியவர்கள்தான், மரணித்த பிறகும் அந்த அடியானை ஒழுங்கான முறையில் வளர்க்க ஒழுங்கான முறையில் அடக்கம் செய்யக்கூடாது என்பதற்கு பசாதுகளை உண்டு வளர்த்தக்கூடியவர்தான் இந்த மூத்தசிலா கொள்கையில் இருக்கக்கூடிய இந்த வஹாபிசத்தை சேர்ந்த தௌஹீத்வாதிகள். ஆகையால் உங்களுக்கு நாங்கள் சொல்லக்கூடிய என்னவென்றால், யார் யாரெல்லாம் தௌஹீதுடைய இடத்தில் திருமணம் முடித்திருக்கிறீர்களோ அவர் வசியத்தாக அறிய வையுங்கள், நான் மௌத்தானதுக்கு பிறகு என்னை இவ்வாறு இவ்வாறு அடக்கம் செய்ய வேண்டும், இவர்கள் இவர்கள் தான் அடக்கம் செய்ய வேண்டும் எழுதி வைத்து விட்டு வசியத்தாக மரண சாசனம் வைத்து விட்டு மரணுங்கள் என்பதை நாங்கள் எச்சரிக்கின்றோம். ஏனென்றால் நீங்கள் உங்கள் குடும்பத்தில் இருந்தாலும் நீங்கள் மரண திட்டத்துக்கு பின்னாலும் இவர்கள் ஃபசாதை உண்டுபடுத்துவார்கள். எப்படிப்பட்டவர்கள் என்றால், ஒழுங்கான குடும்பத்துக்குள் நுழைந்தார்கள் என்றால் உயிரோடு இருக்கும் போதோ குடும்பத்தை பிரிப்பார்கள். நீங்கள் மரணத்திற்கு பின்னர் உங்களுடைய ஜனாசாவை கூட உரிய முறையில் அடக்கம் செய்யாதவர்கள் தான் இந்த வஹாபிசத்தை சேர்ந்த இந்த தௌஹீத்வாதிகள். ஆகையால அன்பார்ந்த சகோதரர்களே, தெளிவாக இவர்கள் யார் என்பதை விளங்குங்கள். இந்த தௌஹீத்வாதிகள் யார் என்பதை விளங்கி மார்க்கத்தை தெளிவாக விளங்கி இதுதான் மார்க்கம் என்கிறதை விளங்கி உரிய முறையில் நாம் ஷரியத்தை படித்து சொர்க்கத்துக்கு நுழைவதற்கு எல்லாம் அல்லாஹ் நாம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வாஹிரதாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.